அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாளும் ஒரு உளவியல் துறல் நிகழ்ச்சியில் இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், மனநிம்மதிக்கு என்ன வழி அப்படிங்கிறதான். ஏன்னா அன்றைக்கு உலகம் பூராக இருக்கக்கூடிய மக்கள் ஏதோ ஒரு விஷயத்தில் ஸ்ட்ரெஸ் ஆகிட்டு இருக்கிறாங்க. வியாபாரம் செய்கிறவங்க பிஸ்னஸ் என்ற வகையில், திருமணம் முடித்தவங்க திருமண வாழ்க்கை என்ற வகையில், படிக்கக்கூடியவங்க அவங்களுடைய கல்வித்துறையில், அல்லது ஒரு நாட்டு பிரஜை அந்த அரசாங்கத்தால், அந்த அரசாங்கம் வெளிநாட்டு தலையீடால், இப்படி எல்லா மக்களும் ஏதோ ஒரு வகையில் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ஆளாயிட்டு இருக்கிறாங்க. எல்லாரும் நிம்மதி எங்கேயாவது விற்குமா இருந்தால் வாங்கி எடுத்துடலாம் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டு இருக்கிறாங்க. உலக சுகாதார அமைப்பினுடைய புள்ளி விவரத்தின்படி, WHOவினுடைய அந்த ரிப்போர்ட்டின்படி, உலகம் முழுக்க 40 செகண்டுக்கு ஒருத்தர் சூசைட் பண்ணிட்டு இருக்கிறார், 3 செகண்டுக்கு ஒருத்தர் சூசைட் அட்டன் பண்ணி தப்பிக்கிட்டு இருக்கிறார். அப்படி என்றால் உலகத்தில் எவ்வளவு ஸ்ட்ரெஸ் இருக்குது அப்படிங்கிறத நாம் ஒரு கணம் சிந்திச்சு பார்க்கலாம். அந்த ஸ்ட்ரெஸ் வறுமையினாலேயோ பட்டினியாலேயோ இல்லை. ஏன்டா இன்றைக்கு உலகத்தில் ஸ்லீப்பிங் டெப்லெட் அதிகமாக பாவிக்கக்கூடிய நாடு 1வது அமெரிக்கா, 2வது UK. இன்றைக்கு எந்த நாட்டுக்கு பாஞ்சி போகலாம், எந்த நாட்டுக்கு போய் தொழில் பெறலாம், எந்த நாட்டில் போனால் சந்தோஷமாக இருக்கலாம் என்று மற்ற நாட்டில் இருக்கிறவங்கள்லாம் விசாவுக்காக அல்லோல கல்லோலப்பட்டு அலைஞ்சு திரிகிறாங்களோ அந்த நாட்டில் இருக்கிறவங்க தான் இன்றைக்கு ஸ்லீப்பிங் டெப்லெட் அதிகமாக பாவிக்கிறாங்க. ஏன் ஸ்லீப்பிங் டெப்லெட் அதிகமாக பாவிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், நிம்மதி இல்லை அப்படிங்கிற ஒரு காரணத்தினால தான். எனவே இந்த நிம்மதிக்கு என்ன செய்கிறது, என்ன வழி, இன்றைக்கு நிம்மதியை எப்படி கொண்டு வர்றது, அதுக்குரிய நல்ல பொருத்தமான ஒரு எக்ஸசைஸ் என்ன அப்படிங்கிறத இன்றைக்கு உலகம் பூராக தேடி பார்த்தா, வேர்ல்ட் ஃபேமஸான உலகத்திலேயே அதிக ஒரு ஒரு பிரபல்யமான சைக்காட்ரிஸ்ட்கள் எடுத்து பார்த்தா இன்னைக்கு அவங்க கொடுக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட் என்ன, நிம்மதிக்கு என்ன வழி, என்ன செய்கிறது அப்படிங்கிற ட்ரீட்மெண்ட்டை எப்படி கொடுக்குறாங்கன்னு சொன்னால், அது தூண்டில் போடுறது தான். மீன் பிடிக்கிறதுக்கு தூண்டில் போடுவாங்க இல்லையா, அந்த தூண்டில் போடுறது தான் உலகத்திலேயே ஃபேமஸான ஸ்ட்ரெஸ்ஸுக்குரிய ஒரு எக்ஸசைஸ் அதுதான். ரெண்டாண்டைக்கு வேர்ல்டில் ஃபேமஸாக இருக்கிற, ரொம்ப வசதியாக இருக்கிற, ரொம்ப ஒரு ஒரு பெரிய ஒரு லெவலில் இருக்கக்கூடியவங்க அவங்களோட ஸ்ட்ரெஸ்ஸை தணிக்கிறதுக்காக வேண்டி ஃபேமஸ் சைக்காட்ரிஸ்ட் சந்திப்பாங்க, அவங்க அட்வைஸ் பெறுவாங்க. அவங்க இவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அட்வைஸ் என்னன்னு சொன்னால், நீங்கள் ஒரு வாரத்தில் ஒரு தடவை நீங்கள் என்ன செய்யணும், கண்டிப்பாக நீங்கள் இந்த ஃபிஷ் ஹண்டிங், இந்த மீன் பிடிக்க போங்க, தூண்டில் போடுங்க அப்படிம்பாங்க. இன்றைக்கி ஐரோப்பிய நாடுகளில் இருக்கக்கூடியவங்களுக்கு தெரியும், விலை உயர்ந்த கோடிக்கணக்கான பொறுமதியான காரில் வந்து அப்படியே உட்கார்ந்து அவங்க வந்து தூண்டில் போடுவாங்க. பிடிக்க வாரவங்க ரொம்ப வசதிக்காரவங்க, அவங்க நினச்சி 1000 பேருக்கு விருந்து கொடுக்கலாம். அவங்க வந்து அப்படியே இந்த மீனை பிடிப்பாங்க, பிடிச்சி அந்த தூண்டில் அந்த மீனை பிடிச்சி அதை எடுத்து அந்த மீனை கலட்டி திரும்ப அந்த குளத்தில் போட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. என்னென்னு கேட்டால், அவங்க டாக்டருடைய அட்வைஸை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறாங்களாம். வாரத்தில் ஒரு தடவை கண்டிப்பாக ஒரு நாள் லீவ் எடுத்து நீங்கள் ஃபிஷ் ஹண்டிங், இந்த மீன் பிடிக்க வேண்டும், தூண்டில் போடணும் அப்படின்னு அவங்க அட்வைஸ் பண்ணிக்கிறாங்களாம். அன்புக்குரியவர்களே, இது இன்னைக்கு ஸ்ட்ரெஸ்ஸுக்குரிய ஒரு பெரிய ஒரு ட்ரீட்மெண்ட்டாக இருக்குது. என்ன காரணம், எந்த ரூட்டில் இது சரி வருது, என்ன அவங்க நாறுறது அப்படின்னு சொன்னால், ஒரு மனிதனுடைய மூளை வந்து ஏதாவது ஒரு விஷயத்தில் பிஸி ஆகும்போது ஸ்ட்ரெஸ் ஆகும். பிஸ்னஸில் பிஸி ஆகும்போது, ஆட்சி நடத்துகிறதுல பிஸி ஆகும்போது, மேனேஜ்மெண்ட்டில் பிஸி ஆகும்போது, ஒரு ஒரு குடும்ப வாழ்க்கையில் பிஸி ஆகும்போது, அல்லது பிரச்சனைகள் தலைக்கு மேலே வந்து அந்த பிரச்சனையிலேருந்து தப்பிக்கிறதுக்கு வழி தெரியாமல் அந்த மூளை ஒரே சிந்திச்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த மூளை வந்து ரொம்ப பிஸி ஆகுது. அதை சொல்லுவாங்க பிரெயின் ஷேக்குன்னு சொல்லுவாங்க. நம்முடைய இதயம் துடிக்கிற மாதிரி மூளை துடிச்சுக்கிட்டு இருக்குது. இந்த இதயத்துடைய துடிப்பு போல் மூளோட துடிப்பு அதிகமாக இருக்கும்போது ஒருத்தர் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ஆளாகுவார். அந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ஆளாயிட்டு இருக்கிறவருக்கு அந்த மூளைக்கு ஓய்வு கொடுத்து தான் அந்த ஸ்ட்ரெஸ்ஸை தணிக்கணும். அந்த மூளைக்கு எப்படி ஓய்வு கொடுக்கறது அப்படின்னு சொன்னால், நம்ம என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தாலும், எந்த பிஸியில் இருந்தாலும், கொஞ்ச நேரம் தயவு செஞ்சு அதை விட்டுட்டு வேற ஏதாவது யோசிங்க அப்படி என்று தான் அதை சொல்லணும். இப்போ சாதாரணமாக நம்ம டாக்டர்கிட்ட போய் பார்த்தோன்னே அந்த டாக்டர் எல்லாம் என்ன சொல்லுவாங்கடா, யோசிக்காதீங்க, எதையோ யோசிக்கிறீங்க, நீங்கள் டென்ஷனாக இருக்கிறீங்க, குழம்பி போயிருக்கிறீங்க, ஏதோ சிந்திக்கிறீங்க, நீங்கள் ஒன்றையும் சிந்திக்காதீங்க அப்படின்ட்டு அட்வைஸ் பண்ணுவாங்க. இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற பேஷண்ட்டுக்கு டாக்டருக்கே ஓங்கி செவத்தில் ரெண்டு கொடுக்கணும் போல் இருக்கும். ஏன் தெரியுமா, யோசிக்காமல் இருக்க முடியுமா இருந்தால் நான் ஏன் ஒன்றை சந்திக்க வரேன், நான் பாட்டுக்கு யோசிக்காமல் இருப்பேனே, எங்கேயாவது அந்த கம்ப்யூட்டரில் இருக்கிற ஒலி மாதிரி, ஃபோனில் இருக்கிற ஒலி மாதிரி யோசிக்கிறத அப்படியே கம்மி பண்ணலாமா அப்படியா, ஆனால் என்ன நினச்சிட்டு நீ சொல்கிற, வீட்டில் வந்து சந்திக்கிறவங்கள்லாம் டென்ஷனாக குழம்பி போயிருக்கிறவன்ட்ட முதுகில் தட்டி செல்வாங்கன்னு யோசிக்காது, எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு போயிடுவாங்க, போகிறவங்களுக்கு அடிக்கணும் போல இருக்கும். யோசிக்காதேன்னு சொல்லிட்டு போகிறாங்களே, இன்றைக்கி 7 யோசிக்க அமைக்கிறது, நானாக யோசிச்சுக்கிட்டு இருக்கிறேன், என் நிலைமை அப்படி யோசிக்க வைக்குது அப்படின்ட்டு அப்படியே போயிட்டு இருக்கிறாங்க. ஆனால் ஒரு மனிதனுடைய மூளையில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸை தணிக்கிறதுக்கு அவன் ஏதாவது ஒரு விஷயத்தை
மாற்றி யோசிக்க வேண்டும் அப்படிங்கிறதுனால தான் இந்த தூண்டில் போடுற ஐடியாவை கொடுக்குறாங்க. தூண்டில் போட ஏன் சொல்கிறாரு டாக்டருங்கிறது இந்த பேஷனுக்கு தெரியாது. ஆனால் அந்த டாக்டருடைய விஷயம் என்னென்னா மைண்டை கன்வெர்ட் பண்ணுறதாம். ஏன்னா ஒரு மீன் பிடிக்கிறதுக்கு ஒருத்தன் போய் தூண்டில் போட்டுட்டிருக்கிறான் சொன்னால் அந்த சின்ன இறையை குத்தி அதில் ஒரு மிதக்கும் கருவியை கட்டி அந்த தண்ணியில் அப்படியே போட்டுட்டு பார்த்துட்டுமே எப்போ மீன் இழுக்குது அது கீழே போகுதா அவன் பார்வை முழுக்க அதுலேயே இருக்குது. இப்போ இவனுடைய மைண்டு கன்வெர்ட் ஆகுது, இவனுடைய மூளை இன்னொரு திசைக்கு போயிட்டு இருக்குது. இதையே பார்த்துட்டுருக்கிறவன் கடன் பிரச்சனையை மறந்துடுறான், இதையே பார்த்துட்டுருக்கிறவன் குடும்ப பிரச்சனையை மறந்துடுறான், கொஞ்ச நேரத்துக்கு அதையே பார்த்துட்டு இருக்கான், மீன் இழுத்துடுது எடுத்துடுறான் அப்படியே கலட்டி திரும்ப போடுறான். அப்போ கொஞ்ச நேரம் மைண்ட் ரிலாக்ஸ். இதை ஒருத்தன் செய்யலாட்டி அவன் மைண்டை அடிக்கடி கன்வெர்ட் பண்ணலாட்டி அவன் சூசைட் பண்ணிடுவான். அடுத்த கட்டம் அவனுக்கு ஸ்ட்ரெஸ் மேலோங்கி அவன் சூசைட் பண்ணிடுறான். அந்த சூசைட் லெவலை கண்ட்ரோல் பண்ணணும் சொன்னா மைண்டை கன்வெர்ட் பண்ணணும். மைண்டை கன்வெர்ட் பண்ணணும் என்றால் அவன் தூண்டில் போடணும். இந்த ஐடியாக்கள் இன்றைக்கு டாக்டர்ஸ் மார் வேர்ல்டு ஃபேமஸ் ஆனவங்க ரொம்ப ஹை லெவலில் இருக்கிறவங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அன்புக்குரியவர்களே, இதை ரொம்ப சிம்பிளாக நம்முடைய இஸ்லாமிய மார்க்கம் சொல்லித்தருது, ஏன் நாம் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறோம். இந்த WHOவினுடைய ரிப்போர்ட்டின் படி 40 செகண்டுக்கு ஒருத்தர் சூசைட் பண்ணுறாங்கன்னு சொன்னாங்களே, இவங்க இன்னொரு ரிப்போர்ட் இந்த உலகத்துக்கு மறைக்கிறாங்க. என்ன தெரியுமா, 40 செகண்டுக்கு ஒருத்தர் சூசைட் பண்ணுறார், அந்த 40 செகண்டுக்கு சூசைட் பண்ணக்கூடிய அந்த புள்ளி விவரத்தில் முஸ்லீம்கள் இல்லைங்கிறது தான் உண்மை. முஸ்லீம்கள் அப்படி சூசைட் பண்ணுறதில்லை. எங்கேயாவது ஒரு முஸ்லீம் சூசைட் பண்ணுவான், அந்த புள்ளி உலக புள்ளி விவரத்தில் அது தசம் சைவர் 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 சைவர்னு எங்கேயோ ஒரு இடத்துல போய் ஒன்று போட்டிருக்கும். அதான் முஸ்லீம்கள். அப்படியே சூசைட் பண்ண ஒரு முஸ்லீமை நீங்கள் எப்பயாவது கேள்விப்பட்டு ஓடி போய் பாருங்கள், அவன்கிட்ட தொழுகை இருந்திருக்கிறாது, அவன்கிட்ட மார்க்கம் இருந்திருக்காது, அவன்கிட்ட இஸ்லாத்தை பற்றி நம்பிக்கை இருந்திருக்காது, ஏதோ பேருக்கு முஸ்லீமை இருந்துட்டு செத்துட்டு இருப்பான். உண்மையான ஒரு முஸ்லீம் சூசைட் பண்ணது கிடையாது. இன்னைக்கு உலகத்தில் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிற முஸ்லீம்கள் இருக்கிறாங்க, யுத்தத்தால் நசுக்கப்படக்கூடிய முஸ்லீம்கள் இருக்கிறாங்க, அநியாயமாக அப்பாதியாக கொல்லப்படக்கூடிய முஸ்லீம்கள் இருக்கிறாங்க. பர்மா போன்ற நாடுகளை எடுக்கலாம், ஹலபு போன்ற பகுதிகளை எடுக்கலாம், சிரியா ஹலபு போன்ற பகுதிகளை எடுக்கலாம். இந்தியாவிலேயே முஸ்லீம்கள் என்றால் இவ்வளவு நசுக்கப்படுறாங்க, பாபர் மசூதியை இடிக்கிறாங்க, அது வந்து கோயில் கட்டின இடம்தான் அப்படி என்று தீர்ப்பை மாற்றி எழுதுறாங்க, முஸ்லீம் சிறுவர்கள் சிறுமிகள் கற்பழிக்கப்படுறாங்க, சிறுபான்மை சமுதாயம் ஒழிக்கப்படுது, இப்படியெல்லாம் அநியாயம் நடந்துக்கிட்டு இருக்குதே, எங்கேயாவது முஸ்லீம்கள் இந்த உலகத்தில் வாழவே முடியாதுப்பா அப்படின்னு குடும்பத்தோட சூசைட் பண்ணிக்கானா, எங்கேயாவது முஸ்லீம் செத்துருப்பானா, சூசைட் பண்ணியிருப்பானா, கேள்விப்பட்டிருப்பீங்களா? இல்லவே இல்லை. முஸ்லீம்கள் சூசைட் பண்றது ரொம்ப குறைவு. என்ன காரணம், என்ன விஷயத்தினால முஸ்லீம்கள் சூசைட் பண்றாங்கல்ல, அவங்கள அடிக்கடி மைண்ட் கன்வெர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு முஸ்லீமா இருந்தா அவன் கண்டிப்பா 5 நேரம் தொழுதை ஆகணும், மற்ற மதத்துல நேரம் கிடைக்கும் போது வணங்கலாம், ஆனா இஸ்லாமிய மதத்துல நேரத்துக்கு வணங்கணும். ஒரு நாளைக்கு 5 நேரம் ஒருத்தன் ப்ரே பண்ணணும், தொழுகைக்காக போய் நிற்பான். அவன் கோடீஸ்வரனா இருந்தாலும் சரி, கோமணம் கட்டினவனாக இருந்தாலும் சரி, அவன் 5 நேரம் தொழுதுதான் ஆகணும். அந்த 5 நேரம் தொழுகைக்காக அவன் ஒதுங்குவான். அந்த ஒதுங்குற இடத்தை நாங்கள் பள்ளி வாசல் என்று சொல்றோம். மன்னன் கடைசியா வந்து அவன் பின் வரிசையில நிற்பான், மண்ணு தூக்குறவன் முதலாவதா வந்தா அவன் முன் வரிசையில நிற்பான். யாரு காலடியில யாரு தலை வைக்கிறோங்கிறத கவனிக்கவே மாட்டேங்கிறான். வலப்புறம் நிக்கிறது யாரு, எடப்புறம் நிக்கிறது யாருங்கிறத ஏடெடுத்தும் பார்க்க மாட்டான். வந்து அவன் கோடிக்கணக்கான கடன் தொல்லையில் இருந்தாலும் அத்தனையும் முதுகுக்கு கீழே பின்னாடி போட்டுட்டு அல்லாஹு அக்பர் அப்படியே தக்பீர் பண்ணி சுஜூது செய்த அந்த நெற்றியை வைக்கிற அந்த இடத்தை பார்த்துக்கிட்டே இருப்பான். கொஞ்ச நேரம் அவன் ஓதக்கூடிய ஓதலை கவனிப்பான், அவன் பிரார்த்தனையில இருப்பான். அப்ப அவன் மனைவி சிந்தனை, புள்ள சிந்தனை, சொந்த பிரச்சனை எதுவுமே அவனுக்கு வராது. எதை பத்தியும் அவனு சிந்திக்க மாட்டான். ஆட்சியாளனாக இருந்தா அதை பத்தி சிந்திக்க மாட்டான். இந்த இன்னைக்கே 5 மணிக்குள்ள 6000 பிரச்சனை இருக்கலாம், 1 கோடி ரூபா செக் இருக்கலாம், அந்த காசை பத்தி அவன் யோசிக்கவே மாட்டேங்கிறான். அவன் ஓத வேண்டியத்தை ஓதிக்கிட்டே இருக்கான். ஒரு நாளைக்கு 5 நேரம் அவன் ப்ரே பண்றான், அந்த 5 நேரம் அவன் மைண்டை கன்வெர்ட் பண்ணிட்டு இருக்கிறான். அந்த கன்வெர்ட்டிங்ல அவன் இந்த ஸ்ட்ரெஸ்ல இருந்து தனிச்சிட்டு இருக்கிறான், அல்லாஹ்வுல தவக்கல் வைக்கிறான், வாழ்ந்துக்கிட்டு போறான். எப்படி ஒருத்தன் சூசைட் பண்ண முடியும், சிந்திச்சு பாருங்க, எப்படி இருக்க முடியும்? அதனாலதான் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானத்தல்லாஹ் சூரா அல் முனாஃபிகூன் அந்த அத்தியாயத்தினுடைய 9வது வசனத்தில் சொல்லி காட்டுறான், ஈமான் கொண்டவர்களே, லா துல்ஹிக்கும் அம்பாலுக்கும் வல அவுலாதுக்கும் அன்திக்ரில்லா, உங்களுடைய சொத்துக்களும் உங்களுடைய குழந்தைகளும் உங்களை இறைவனை தொழக்கூடிய அந்த தொழுகையை விட்டும் பராக்காக்கி விட வேண்டாம் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். நமக்கு எவ்வளவு பெரிய சொத்து பிரச்சனை இருந்தாலும், குழந்தைகள் இருந்தாலும், இதெல்லாம் உங்க தொழுகையை பராக்காக்க கூடாது, கண்டிப்பா நீங்க தொழுதே ஆகணும் அப்படின்னு அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான், சொல்லி காட்டுறான். கண்டிப்பா இந்த தொழுகையை நீங்கள் தொழுதால்
இந்த குழந்தைகளால் வந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, சொத்துக்களாக வந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு அதிலிருந்து ஒரு நிம்மதி இருக்கிறது. அது அல்லாஹ் தஆலா சொல்றான், அலா பிதிக்ரில்லா இத்தமைனுல் குலூப், அறிந்து கொள்ளுங்கள், இந்த இறைவனை தொழக்கூடிய தொழுகையிலே மனதுக்கு நிம்மதி இருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். கூவி அழைக்கிறான் பாருங்க, நிம்மதி எங்கே, நிம்மதி எங்கேன்னு கேட்கிறோமே, குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா சொல்றான், நிம்மதி இங்கே இருக்குதுவா, அல்லாஹை தொழுவதில் நிம்மதி இருக்கிறது. அல்லாஹ் அன்றைக்கு சொன்னானே, மைண்டு கன்வெர்ட் பண்ணி கொஞ்ச நேரம் நீ எல்லாத்தையும் விட்டுட்டு அல்லாஹை மட்டும் நினைவு கூறி கொஞ்ச நேரத்தை ஒதுக்கி உனக்கு மனசுக்கு நிம்மதி இருக்கிறங்கிறானே, அதை வடிகட்டி அதை ஃபில்டர் பண்ணி அதில் ஒரு துண்டை எடுத்து வாரத்தில் ஒரு தடவை தூண்டல் போடு மனசுக்கு நிம்மதி என்று இன்னைக்கு சஜஷன் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. தொழுகையை நாங்கள் விட்டுட்டிருக்கிறோம். தொழுகை எவ்வளவு முக்கியமானது. இந்த தொழுகை என்பது மனசுக்கு நிம்மதி தரக்கூடியது. இந்த தொழுகை என்பது நம்முடைய என்ன பிரச்சனையாக இருந்தாலும் நம்மளை கம்பீரமாக நிறுத்த வைக்கக்கூடியது. இந்த தொழுகை என்பது இறைவனோடு நமக்கு நெருக்கத்தை கொண்டு தரக்கூடியது. இந்த தொழுகை என்பது மறுமையில் நமக்கு வெற்றியை தரக்கூடியது. இந்த தொழுகை என்பது மானக்கேடான விடயங்கள், பாவமான காரியங்களிலிருந்து நம்மை பாதுகாக்கக்கூடியது. இந்த தொழுகையை பேணி தொழ வேண்டும். நாங்கள்லாம் யூனிவர்சிட்டியில் இந்த உளவியல் பாடங்கள் படிச்சுட்டு இருக்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு காவிரான ஒரு லெக்சர் வந்திருந்தார், பேரு ஸ்ரீதரன். அவர்கிட்ட ஒருத்தர் கேள்வி கேட்கிறாரு, சார் உலகத்தில் நல்ல சிறந்த ஒரு மைண்ட் ரிலாக்ஸுக்கு பொருத்தமான ஒரு எக்ஸசைஸ் சொல்லித்தாங்க சார் அப்படின்னா. அந்த ஆள் அப்படியே வந்து நின்று பார்க்குது. அந்த கிளாஸில் இருந்தவங்க நான் உட்பட ஒரு சில முஸ்லீம்கள், ஆனால் முஸ்லீம் அல்லாதவர்கள் தான் நிறைய பேர் அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். அந்த ஆள் நடுவில் வந்து நின்று அப்படியே எல்லாரையும் பார்த்து சொன்னார், வேர்ல்டுலேயே மைண்ட் ரிலாக்ஸுக்கு ஒரு சிறந்த எக்ஸசைஸ் முஸ்லீம்கள் 5 நேரம் ப்ரே பண்ணுறதை விட சிறந்தது ஒன்று இருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியலை அப்படின்னு சொன்னார். புல்லரிச்சு போச்சுங்க. ஒரு காவியர் ஒத்துக்கிறான், முஸ்லீம்கள் தொழக்கூடிய இந்த தொழுகை அழகான ஒரு மைண்ட் ரிலாக்ஸுக்கு செய்யக்கூடிய ஒரு எக்ஸசைஸ். நம்ம மக்களுக்கு புரிய மாட்டேங்குது, தொழுகையில் பொடுவோக்காக இருக்கிறாங்க, பிள்ளைங்களை தொழுகையாளியாக மாற்றுறாங்கல்ல. தயவு செஞ்சு தொழுகையை பேணி பின்பற்றிக்கோங்க. அது கண்டிப்பாக நம்முடைய மனசுக்கு நிம்மதியை, ஆறுதலை தரும், மறுமையில் வெற்றியை தரும். அல்லாவிடத்தில் இது சொர்க்கத்தின் திறவுகோலாக நமக்கு தரப்படக்கூடிய ஒரு பொக்கிஷமாக மாறும். அல்லாஹ் என்னையும் உங்களையும் இறுதி மூச்சு வரை, உயிர் விரியும் வரை தொழுகையாளியாகவே ஆக்கி அருள் புரிவானாக. வாஹர தாவானி அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.